அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரேஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். எப்போதுமே சீக்கிரமாக தான் எழுந்திருப்பேன், அதை விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு காலையிலேயே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் மட்டன் இருந்துச்சு, அதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதில் இருக்க கூலிங்லாம் போகட்டும் அப்படின்ட்டு. அடுத்து இப்போதைக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ரைஸ் வேக வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். ரைஸ் எதுக்காக வேக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாஸ் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கிறாரு, அவரோட லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் நான் ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன். சாம்பாரை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே அடுப்புலேயே டீ போட்டுட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் டீ எடுத்து வச்சிடுறேன். இதில் வந்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நான் வந்து குடிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சீனி போட்டு டீ போட போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய மாமி பொண்ணு வந்து நேற்றே ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்களை இல்லாமல் இன்னொரு ரெண்டு கெஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்து அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. சமையல் வேலையெல்லாம் வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து டீ போட்டதுக்கப்புறமா அதே அடுப்புலேயே குக்கரில் மட்டனை வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் மட்டன் நேற்றே வாங்கி வச்சுட்டேன், அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். கெஸ்ட்டுக்காக இன்னும் நம்ம வந்து ஒரு அரை கிலோ வாங்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறத வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து ரியாஸ்க்கு வந்து நான் கிரேவி மாதிரி வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ சோறு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு புளுங்க போட்டிருந்தேன். இறக்கி வச்சுட்டு அதே அடுப்புலேயே தக்காளி சட்னிக்கு வதக்க போகிறேன். தக்காளி சட்னிக்கு வெங்காயம், காஞ்சி மிளகாய், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் ஹஸ்பண்ட்ட வாங்க சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். சப்ஜா சீட்ஸு, தயிர், மல்லி, புதினா, தக்காளி, முட்டை இதெல்லாம் வாங்க சொல்லியிருந்தேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டா. சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கெஸ்ட் வராங்க இல்லையா, இந்த டைமில் நம்ம வந்து நல்ல வெயில் அடிக்குது. ஸோ அந்த டைமில் டீ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. அதனால் நன்னாரி சர்பத்தை கரைச்சி வைக்கலாங்கிறதுக்காக சப்ஜா சீட்ஸ் வாங்க சொல்லியிருந்தேன். அடுத்து தக்காளி சட்னிக்கு வதக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி தாளித்து ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்ததாக தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியதான் எல்லாருக்குமே. டெய்லியுமே எங்கள் வீட்டில் காலையில் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். ஹாஜர் ரியாஸ் ரெண்டு பேருக்குமே லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும், காலையில் பசியாரையும் ரெடி பண்ணணும், டீ போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக நிறைய வேலை இருக்கும், ரொம்ப பிஸியாக இருக்கும். எனக்கு பத்து கை இருந்தால் கூட பத்தாது, அந்தளவுக்கு வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்க, ஆல்ரெடி நம்ம வீட்டில் இன்னொரு கெஸ்ட்டும் இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிஸி, நான் ஒரு ஆளாக இருந்துட்டு எல்லாமே பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி ரியாஸ்க்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். ஹாஜா வந்து லீவ் போட்டார், கெஸ்ட்லாம் வராங்க, ஹெல்ப்புக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு லீவ் போடுறோமா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். இப்போ ரியாஸ் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, அவருக்கு தயிர் சோறும் மட்டன் கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரியாஸ்க்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பசியாரணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய மாமி பொண்ணு அவங்க பசங்களை அழைச்சிட்டு சம்மர் லீவுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதை தாண்டி இன்னொரு ரெண்டு பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை ஊற வைக்க போகிறேன். பிசின் வந்து ஊற வைக்கலை, ஏன்னா வர்ற கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு, வராங்களா வரலையா அப்படிங்கிற டவுட்டில் இருந்துச்சு. அதனால் நான் பாதாம் பிசின் வந்து வாங்கலை. சப்ஜா விதை சீக்கிரமாக ஊறிடும் அப்படிங்கிறதுனால அதையாச்சும் வாங்க விட்டு நம்ம நன்னாரி சர்பத்து போடலாமேனு சொல்லி அதை வாங்க விட்டேன். ஃபஸ்ட்டு பாதி போட்டு ஊற வச்சேன், அப்புறம் நிறைய பேர் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சிட்டேன். அடுத்து இந்த அடுப்பில் வந்து தேங்காய் பால் சோறுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா வெந்ததும் தம்மில் போட்டு இறக்க வேண்டியதான். இது இன்னொரு அடுப்பில் வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். என் மாமி பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் தேங்காய் பால்லாம் எடுத்து அரிசிலாம் ரெடி பண்ணி எல்லாமே அந்த சோறு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை தான், அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை கிலோ மட்டன் வாங்க விட்டு க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறதுனால அம்மா காலையிலேயே தம்பி பசங்களை அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு கடைக்கு போய் மட்டன் அம்மா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல, ஏன்னா சமையல் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெஸ்ட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால் நான் வந்து ஜூஸை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்போவே வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் முட்டை ரெடி பண்ணியாச்சு. புளி சம்பாலுக்கு எல்லாமே வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் புளி எல்லாமே வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதும் அதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து மட்டன் ஆணமும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் சூப்பராக வந்து போயிட்டுருந்துச்சு. வீடியோ தான் என்னால் ப்ராப்பராக எடுக்கவே முடியல. எப்படி எடுக்க முடியும், வேலையும் பார்க்கணும் வீடியோ எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக மேக் பண்ணி நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம், டைம் போனதே தெரியல. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி எல்லாரோடையும் நம்ம உறவுகளோட எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியில் எங்கேயாச்சும் போகிறதா இருக்கட்டும், இல்லை சேர்ந்து உட்காந்து பேசி அரட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த டைம் வந்து விட்டு போகவே கூடாது, அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா எண்ணத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து போட்டாச்சு. மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். டைம் போனதே தெரியல. ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு வந்த கெஸ்ட்டும் ஊருக்கு போயிட்டாங்க. யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃபோட அக்காவும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. நம்ம வீடு பால் காய்ச்சினதுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அந்த டைமில் அவங்களால வர முடியல. ஸோ அதனால் இப்போ சம்மருக்கு லீவ் விட்டுருக்காங்க, அதனால் வந்தாங்க. ஏன்னா அவங்களாம் வெளியூரில் இருக்கிறதுனால வர முடியல. இப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போது இந்த ஸ்நாக்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்த கெஸ்ட்டு ஊருக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான். இப்போ வந்து பஸ் ஸ்டாப்புக்காக தான் போயிட்டுருக்குறோம். அம்மா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான், ரெய்ஹானா, அப்புறம் மாமி பொண்ணு, அவங்க பசங்க, அடுத்து அம்மா தம்பி பசங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்களே. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் இப்போ வந்து அம்மா ஊருக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு 3-4 days வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். சம்மருக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளாக போக முடியாத சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாரையும் பார்த்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்மா ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் திரும்ப வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு பஸ் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி அம்மா வீட்டுக்கு போகிறோம். அம்மா வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் ஒரு 7:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ தான் எடுக்கல. ஏன்னா நம்ம வந்த உடனே வீடியோ எடுக்கணும்னு தோணாது இல்லையா. ஸோ எல்லோரையும் பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எதுவும் எடுக்கல. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மருதாணி போடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி பிளான் பண்ணணும். காலையிலே வந்து பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மதியானம் சமையல் வேலை வந்து ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மருதாணி அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம போடுற மருதாணி கையில் நல்லா செவக்கணுங்கிறதுக்காக அம்மா வந்து கொஞ்சம் புளியும் கிராமும் 1/2 hour முன்னாடி ஊற வச்சு இதோட சேர்த்து அரைக்க சொன்னாங்க. ஸோ ஊற வச்சு அரைச்சி அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆணும் சிக்கன் பொரியல்னு சொல்லி ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூ பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் கட்டி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு ஊருக்கு போகிறோம் இல்லையா எல்லாரும். ஸோ போகும்போது வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து சமையல் ரெடி ஆகிடுச்சு. பூ கட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய அத்தாவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் அம்மா எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது, இன்றைக்கி மருதாணி போடணும். ஸோ அதனால தான் நாங்கள் சீக்கிரமாகவே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து மறுபடியும் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு மருதாணி போட்டு எல்லாருக்குமே வந்து போட்டாச்சு. ஒரு கைக்கு வந்து நம்மளே போட்டுப்போம், இன்னொரு கைக்கு வந்து யாராச்சும் தானே போடணும். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெய்ஹானா தான் போட்டாங்க, அவங்களோட கைக்கு அவங்களே போட்டுக்கிட்டாங்க. நான் போட்டு வரேன்னு சொன்னேன், இல்லைம்மா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கும் வந்து பழகணும் இல்லையா மருதாணி போட்டு, அதனால் அப்படியே விட்டாச்சு, அவங்களே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே போட்டுட்டோம். போட்டுட்டு வீடியோ வந்து அப்படியே எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. மருதாணி போட்டுட்டு ஒரு மதியானம் ஒரு 2 o'clock போட்டு 6 o'clock தான் நான் வந்து கை வாஷ் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா செவந்துருந்துச்சி. என்னதான் இருந்தாலும் நைட்டு போட்டு காலையில் நம்ம வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்கிற அந்த கலர் வந்து நம்ம என்னதான் மதியான டைமில் விட்டாலும் கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு.
அடுத்து பசங்க எல்லாரும் மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அம்மாட்ட. அம்மா போயிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட நாங்களும் சேர்ந்து மாங்காய் சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கல, ஒரே ஒரு பீஸ் தான் கிடச்சிச்சு. பசங்க தான் நிறைய சாப்பிட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பரோட்டா செஞ்சு கொடுத்தோம், எங்களுக்கு வந்து இடியாப்பம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் பள்ளிவாசல், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் அம்மா ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு. எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகி வந்தாச்சு. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துலலாம் பஸ் வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே பஸ்ஸில் ஏறி இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி ஒய்ஃபோட அக்கா பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் போகிறோம். இப்போ ஊருக்கு வந்து இறங்கிட்டோம். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும், நடந்து போக முடியாது. அதனால் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோ எடுக்கிறதுக்காக அம்மா வந்து போயிட்டுருக்குறாங்க. எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு ஆட்டோ பத்தாது, அதனால் 2 ஆட்டோ தான் எடுக்கணும். 2 ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். ட்ராவல் செலவு மொத்தமும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து எதுவுமே கண்டுக்கல. நாங்கள் பாட்டுக்கு பஸ்ஸில் ஏறி ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். எல்லா செலவுமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக வந்து இங்கே வந்தாச்சு வீட்டுக்கு. நம்ம ரெய்ஹானாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பாப்பா கிடச்சிக்கிட்டாங்க விளாட்றதுக்கு. அவங்கள தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சிருது விளாட்றதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டைம் போனதே தெரியல, என்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. அந்த குட்டி பாப்பாவோடய அவங்க டைம் வந்து ஓடுனுச்சு. ஸோ நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் இங்கேயே வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் தான். ஸோ எல்லாருமே நல்லா ஜாலி டைப்பு, எல்லோரும் நல்லா பேசி அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். சமையலும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. பொதுவாக நம்ம எல்லாருமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறது, சாப்பிட்றது, பசங்களை பார்க்கறது, வீட்டை பார்க்கறது, இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து போயிட்டுருக்கோம். என்றைக்காச்சும் எப்போவாச்சும் இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும், நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் போய் பார்க்குற மாதிரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, டென்ஷன் இல்லாமல் நம்ம கவலையெல்லாம் மறந்துட்டு. நம்ம எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது, அவங்க கூட நம்ம இருக்கும்போது அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு நம்ம அந்த ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரமோ ஒரு நிமிஷமோ கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம். எல்லா கவலையும் மறந்துட்டு மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரோடையும் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப இதமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை குடிச்சிட்டு எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி இப்போ ஆட்டோவில் வந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போகிறோம். சம்மருக்கு லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, அதனால தான் அம்மா வீட்டுக்கு ஒரு 4 நாள் போய் தங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது பொறையாருக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு நாங்கள் திரும்ப அம்மா ஊருக்கு தான் போகிறோம். அம்மா ஊரில் இன்னும் ஒரு 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஊருக்கு வருவேன்.